ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் வீரர்களான ஹார்திக் பாண்டியா மற்றும் கேஎல் ராகுல் ஆகிய இருவரும் சமீபத்தில் நடந்த டிவி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது பெண்கள் பற்றி சர்ச்சை கருத்து ஒன்றை தெரிவித்தனர். இதன் காரணத்தினால் அவர்கள் இந்திய அணியில் இருந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாட இருந்த அவர்கள் நாடு திரும்பி அனுப்பப்பட்டனர். இவர்கள் விவகாரம் குறித்து விசாரணை நடத்துவதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து இந்திய கிரிக்கெட் நிர்வாக கமிட்டி விசாரணை அதிகாரியை நியமிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் ஹார்திக் பாண்டியா மற்றும் கே எல் ராகுல் மீதான இடைக்கால தடையை பிசிசிஐ திரும்ப பெற்றுள்ளது. விசாரணை அதிகாரியை உச்சநீதிமன்றம் நியமித்த பின்னர் இவர்கள் மீதான விசாரணை தொடரும் என்று பிசிசிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்திய கிரிக்கெட் வாரிய பொறுப்பு தலைவர் சி கே கண்ணா உள்ளிட்ட பலரும் ஹார்திக் பாண்டியா கே எல் ராகுல் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர். ஏற்கனவே இதுபோன்ற குற்றச்சாட்டுகளில் விசாரணையின் நிலுவையில் உள்ள வீரர்கள் பலரும் கிரிக்கெட் விளையாடி வரும் நிலையில் இவர்கள் மீது மட்டும் ஏன் தடை என்று பிசிசிஐ அதிகாரிகள் சிலரே கருத்து தெரிவித்திருந்தனர். தங்கள் மீதான தடையான நீக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் தொடர்களில் ஹார்திக் பாண்டியா கே எல் ராகுல் விளையாட அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.